கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த நாட்களில் பிலிப்பியர் நிருபத்தை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இரண்டு செய்திகளை நாம் கொடுத்திருந்தோம். இன்றைய நாளில் பிலிப்பியர் நிருபத்தை குறித்த வேத ஆராய்ச்சியின் மூன்றாவது செய்தி. எனக்கு அன்பானவர்களே, கடந்த செய்தியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷினரி பயணத்தில் பிலிப்பிய திருச்சபையை எப்படி நிறுவினார் என்று சொல்லி நாம் தியானித்திருந்தோம். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் நல்லது, இல்லாவிட்டால் நான் ஐகார்டில் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அந்த செய்தியை கேட்டுவிட்டு பின்பாக இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களை, பிலிப்பிய திருச்சபை உருவான வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:6-10 இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷினரி பயணத்தில் விரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து செல்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வசனத்தை சொல்லாதபடி தடை செய்கிறார். அதன் நிமித்தமாக அவர்கள் தங்கள் குழுவோடு கூட சேர்ந்து த்ரோவா பட்டணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இரவில் ஒரு தரிசனம் காண்கிறான். அப்பொழுது மக்கதோனியா நாட்டிலிருந்து ஒருவன் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய குழுவினரோடு கூட மக்கதோனியா பட்டணத்துக்கு செல்கிறார். அந்த மக்கதோனியாவில் உள்ள பிலிப்பி பட்டணத்தில் தான் இந்த பிலிப்பிய திருச்சபை துவங்கியது. இது ஒரு இல்ல திருச்சபையாக காணப்பட்டது. அன்பானவர்களே, அன்றைய நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்தில் ஒரு ஜெப ஆலயத்தை, சினகாக் என்று சொல்கிறோமே, அப்படி ஒரு ஜெப ஆலயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் அன்றைய நாட்களில் ஒரு ஜெப ஆலயம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 10 யூத விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தபடியினால அங்கே ஒருவர் கூட கிடையாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் தியத்தீரா ஊராலும் மட்டுமல்ல ரத்தாம்பரம் விற்கிறவனும் ஆகிய லீதியாள் என்கிற ஒரு பெண்மணியை ஆண்டவர் சந்திக்கிறார். அவளை ஒரு முதல் கான்வெர்ட்டாக உருவாகிறதை பார்க்கிறோம். லீதியாளும் அவள் குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சரியாக சொல்ல போட வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பா கண்டத்தில் முதல் விசுவாசி இந்த லீதியாள். ஆகவே இந்த லீதியாலும் அவருடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த இல்ல திருச்சபை. இந்த இல்ல திருச்சபை தான் பிலிப்பி பட்டணத்தில் உண்டான ஒரு திருச்சபைக்கு வழிவகுத்ததை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக பிலிப்பி பட்டணத்தை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வது நிச்சயமாகவே இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நமக்கு உதவி உள்ளதாக காணப்படும். பிலிப்பி பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன் 357 மகா அலெக்சாண்டர் என்று சொல்கிறோமே, அலெக்சாண்டர் தி கிரேட், அவருடைய தந்தையாக பிலிப்பு என்பவரால் நிறுவப்பட்டது. ரோமாபுரியிலிருந்து சுமார் 700 மைல் தொலைவில் இந்த பட்டணம் இருந்தாலும் ரோமாபுரியின் குடியுரிமை ஸ்லாக்கியத்தை இந்த பட்டணம் பெற்றிருந்தது. பிலிப்பி பட்டணம் ரோம குடியேற்ற காலனியாக இருந்தது. இராணுவ புறக்காவல் மையமாக அந்த நாட்களில் இருந்தது. ஓய்வு பெற்ற மற்றும் காயம்பட்ட ரோம வீரர்கள் இங்கு குடியேறும்படியாக அனுப்பப்பட்டார்கள். பிலிப்பி பட்டணம் ஒரு வாணிப மையமாக இல்லாமல் இராணுவ மையமாக இருந்ததால் இங்குள்ள மக்களுக்கு அநேக சலுகைகள் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளில் பிலிப்பியர் நிருபம் 1:1-2 மட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமத்துவையும் இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் சிறையிருப்பில் ரோமாபுரியிலிருந்து எழுதுகிறார் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது தீமத்தேயும் இருக்கிறார். பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். பிலிப்பி பட்டணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பிலிப்பிய திருச்சபை உருவான வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகவே பிலிப்பி திருச்சபை விசுவாசிகள் எழுதுகிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படியாக எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்கும்படியாக
தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் மரித்தது உண்மைதான். இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் நாம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கண்காணிகள் என்று சொல்கிறது ஆங்கிலத்தில் பிஷப்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதவிக்காரர் என்று சொல்கிறது டீக்கன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்கிற, திருச்சபையில் ஊழிய பங்கை ஆற்றுகிற ஒரு மக்களை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இரண்டாம் வசனத்தில் வழக்கத்தின்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிற பொழுது வாழ்த்துதலோடு ஆரம்பிப்பார். அப்படித்தான் இரண்டாம் வசனத்தில் வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துதல் செய்தியை சொல்லி இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறதைத்தான் முதல் இரண்டு வசனங்களில் நாம் பார்க்க முடியும்.